Hello friends, welcome to Katrathi Kalvi YouTube channel. In the video, we will talk about 4th standard English class, Unit 2. My hobbies. இப்போ வீட்ல இருக்கறப்ப நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்ப நாம என்ன செய்வோம்? சோ சில பேர் என்ன பண்ணுவோம்? நம்ம டிராயிங் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், டிவி பாப்போம், இல்ல விளையாடுவோம், இல்லனா ஸ்டோரிஸ் ரைட் பண்றது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நாம என்ன சொல்வோம்? ஹாபீஸ் சொல்வோம். சோ கார்டனிங் இஸ் மை ஹாபி. என்னோட ஹாபி என்ன அப்படினு பாருங்க. தோட்டம் போடுறது தான் என்னோட என்னது ஹாபி அப்படினு சொல்றாங்க. வாட் இஸ் யுவர்ஸ்? உங்களோட ஹாபி என்ன அப்படினு சொல்லுங்க. நம்ம லெசன் குள்ள போறதுக்கு முன்னாடி மை லிட்டில் பிக்சரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹிம். ஃபோல்ட் அண்ட் சூ த எஜ் ஆஃப் அ கிளாத். அந்த கிளாத்தோட எண்டில் வச்சு நம்ம தைக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ஹெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மர்மைடு. எ மித்தலாஜிக்கல் கிரியேச்சர் வித் அ உமன்ஸ் ஹெட் அண்ட் அப்பர் பாடி அண்ட் எ டெய்ல் ஆஃப் அ ஃபிஷ். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தமிழில் வந்து கடற்கண்ணி நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ் இதிலலாம் பார்த்துருப்போம், ஸ்டோரிஸ்லலாம் நிறையா படிச்சிருப்போம். ஸோ மர்மைடு இஸ் வந்து கடற்கண்ணின்னு சொல்லுவாங்க. அதோட தலை வந்து ஒரு பெண்ணோட வந்து தலை மாதிரி இருக்கும். அடுத்து அவங்களோட அப்பர் பாடி அண்ட் டெய்ல் அப்போ ஃபிஷ்ஷு வந்து டெய்ல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி இருக்கும். அந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து வந்து தேர்ட் ஒன் இஸ் எர்த் வார்ம். எர்த் வார்ம் அப்படின்னா மண்புழுன்னு சொல்லுவோம். ஏ வார்ம் தட் லவ்ஸ் இன் த கிரவுண்ட். இது வந்து எங்கே இருக்குன்னா கிரவுண்டுக்குள்ளே தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஃப்ரை பேபி ஆஃப் அ ஃபிஷ். இது எப்படின்னா பேபி ஆஃப் அ ஃபிஷ், அதாவது மீனோட குட்டி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஆங்கிலிங் ஃபிஷ் வித் அ ராட் அண்ட் லைன். அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அந்த கம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் இது ஆங்கிலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வாங்க டூ இட் யுவர் செல்ஃப். லெசன்குள்ளே போகலாம். டூ இட் யுவர் செல்ஃப். உன்னோட வேலையை வந்து நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூ இட் யுவர் செல்ஃப். ஹாய், ஐ எம் வினோத். வென் ஐ வாஸ் யங் மை பேரண்ட்ஸ் அண்ட் அதர் எல்டர்ஸ் டிட் எவ்ரி திங் ஃபார் மீ. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கப்போ, என்னோடய பேர் வந்து வினோத். நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ மை பேரண்ட்ஸ் என்னோட அம்மா அப்பா அண்ட் அதர் எல்டர்ஸ் என்னோட கொஞ்சம் பெரியவங்களாம் என்ன செய்வாங்க, டிட் எவ்ரி திங் ஃபார் மீ, எனக்காக எல்லாமே பண்ணுவாங்க. நவ் இப்போது ஐ வாஷ் மை ஓன் கிளாத்ஸ். நான் வந்து என்ன செய்கிறேன், என்னோட துணி எல்லாத்தையும் நானே துவைக்கிறேன். ஐ ஃபோல்ட் ஆல் கிளாத்ஸ் நீட்லி. என்னோட துணி துவைச்ச துணி எல்லாத்தையும் நானே என்ன செய்கிறேன், நீட்டாக வந்து மடிக்கிறேன். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஓன். என்னோட வேலைகளை நான் செய்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ ஆம் அ டை ஹிட். ஸோ நான் வந்து என்னது ஒரு டை ஹிட். அந்த டை ஹிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் என்னது டூ இட் யுவர் செல்ஃப். அதுக்கடுத்து ஓகே லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் ஹாபீஸ். இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களோட ஹாபீஸ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய், ஐ எம் ரோசி. என்னோட பேர் வந்து ரோசி. ஐ லேர்ன் டு ரைட் அ பைசைக்கிள் வென் ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. நான் வந்து சைக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். எப்போது? வென் ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. ஒரு 9 வயசு இருக்கிறப்போ நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டேன், சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஐ ரைட் மை பைசைக்கிள் எவ்ரிடே. நான் டெய்லியும் என்ன பண்ணுவேன், சைக்கிள் வந்து ஓட்டுவேன். ஐ என்ஜாய் சைக்கிளிங். எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய், ஐ மேகலை. என்னோட பேர் வந்து மேகலை. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல். வெல் அப்படின்னா என்னதுன்னா கிணறு சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து கிணத்துல வந்து நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ். என்னோட அண்ணா அக்கா அவங்க கூட சேர்ந்து நான் ஸ்விம் வெல் கிணத்துல வந்து என்ன பண்ணுவேன், நீச்சல் அடிப்பேன். ஐ கம்பீட் வித் தம். நான் வந்து அவங்களோட என்ன செய்வேன், போட்டி போடுவேன். ஐ ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். அதுக்கடுத்து ஹாய், ஐ ஆம் ஜேம்ஸ். என்னோட பேர் என்னது ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன். நான் வந்து ஒரு புது எனக்காகவே ஒரு கார்டன் வந்து வச்சுருக்கேன். ஐ வாட்டர் இட் எவ்ரிடே. நான் டெய்லி என்ன செய்வேன், அதுக்கு தண்ணி ஊற்றுவேன். ஐ லவ் கார்டனிங். எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். ஹாய், ஐ எம் ஆலியா. என்னோட பேர் என்னது ஆலியா. ஐ ஷூ மை டான் கிளாத்ஸ். ஷூ அப்படின்னா தைக்கிறதுன்னு அர்த்தம், டான் அப்படின்னா கிழிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ ஐ ஷூ மை டான் கிளாத்ஸ். என்னோட கிழிஞ்ச துணிகள் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், நானே தப்பேன். ஐ ஹெம் த பார்டர். பார்டர்லாம் நானே ஹெம் பண்ணுவேன். ஹெம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் அ கிளாத்தை வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஹெண்டா ஹெம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாஸ் ஐ எம் ஆல்வேஸ் கீன் டு ஸ்விட்ச் சாரி ஸ்டிச். ஸோ எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஹாய், ஐ எம் ராஜு. என்னோடய பேர் வந்து என்னது ராஜு. ஐ ஹெல்ப் பை கிளீனிங் கிரைம்ஸ் அண்ட் செரல்ஸ். எனக்கு வந்து அந்த செரல்ஸ் அந்த பயிறு அந்த கோதுமை அரிசி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ ஆம் குட் அட் குக்கிங். எனக்கு வந்து சமைக்கிறது வந்து நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். ஐ லைக் ஸ்லைசிங்.
ஸ்லைசிங் அப்படின்னா அந்த சின்ன சின்னதாக கீத்து போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்லைசிங். கட்டிங் வெட்டுறது அண்ட் சாப்பிங், வெங்காயம்லாம் கட் பண்ணுவாங்களே அதுதான் சாப்பிங். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஸ்லைஸ் பண்ணுறதும் கட் பண்ணுறதும் அண்ட் சாப்பிங் பண்ணுறதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ப்ரிப்பேர் அ ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ் சின்ன சின்ன வந்து சாப்பாடுக்கெல்லாம் வந்து நான் என்ன செய்வேன் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் பாருங்கள், க்ளாசரி டை ஹிட் அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப் கிட், அவங்க வேலையை அவங்களே செய்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் டை ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஒன் ஃபுட் டாஸ் எனி ஒர்க் ஆன் தியர் ஓன், அவங்களோட வேலைகளை வந்து அவங்களே செய்யணும். ஸோ மேக்கிங் ஸ்டிச்சஸ் வித் நீடில், நீடில் அப்படின்னா ஊசி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நீடிலை வச்சு ஊசியை வச்சு தைக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஷூ. செரல்ஸ்னால் கிரைன்ஸ் யூஸ்ட் ஃபார் ஃபுட்டு, சாப்பாடுக்கு சேர்க்குற கிரைன்ஸை வந்து நம்ம செரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்லைசிங் கட் இன் டு ஸ்லைசஸ், இப்போ மேங்கோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம்னு சொல்லலையா, அதுக்கு பேர் தான் என்னது ஸ்லைசிங் நம்ம சொல்லுவோம். சரி இப்போ அதோட